அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கடைசியாக நம்ம பார்த்துருந்தோம் தன்னைத்தானே எப்படி ரீசார்ஜ் செஞ்சுக்கிறது, அதாவது இழந்து போன குணங்களும் சக்திகளாலும் நம்ம எப்படி நிறைத்து கொள்வது, அதனுடைய அவசியம் என்னங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஒரு செடிகளுக்கு தண்ணீர், அதே மாதிரி வண்டிகளுக்கு பெட்ரோல் டீசல், செல்ஃபோனுக்கு ஒரு சார்ஜ், அது மாதிரி மனது உடம்பு கூட ஒரு நல்ல ஆகாரம், அதுபோல் நம்மளோட மனதிற்கும் ஒரு நல்ல ஆகாரம் ஒரு சார்ஜ் என்பது அந்த குணங்களும் சக்திகளும் தான். ஏன்னா எந்த ஒரு விஷயம்னாலும் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு மனசு தான் பாதிக்குது. ஒரு நல்ல விஷயம் கேட்டான்னு வச்சுங்களேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை கோவப்படுற விஷயம் கேட்டால் அங்கேயே கத்த ஆரம்பிச்சிடுறோம், துக்கப்படுற விஷயம் கேட்டால் அங்கேயே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி கோபமோ கவலையோ துக்கமோ டென்ஷனோ இந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மனசு பாதிக்கப்படுது. இந்த மாதிரி பல காலமாக பாதிக்கப்பட்டு தன்னோட உண்மையான சக்திகளை இழந்துடுச்சு. இப்போ எதுவும் நமக்கு நடந்துடக்கூடாது, எதுவும் ஆகிடக்கூடாதுன்னே வேண்டாம். ஆனாலும் இதெல்லாம் வெளியே இருக்கக்கூடிய ஒரு சூழல், அது எப்படி வேணால் நடக்கலாம். நம்ம தான் நமக்கு அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி மனோன்றது இல்லை, வில் பவர், மனோபல், மனோசக்தி அப்படின்ற அதை நம்ம அதிகரிச்சிக்கும் பொழுது வெளியிருக்கிற சூழ்நிலை விஷயங்கள் பார்த்து நம்ம பயப்படுறதுக்கோ தொந்தரப்படுறதுக்கோ அவசியம் இல்லை. ஏன்னா பாருங்கள், ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பில்லர் ஒரு தூண் இருக்குதுன்னா டெய்லி ஒரு நாலு அடி ஒரு சுத்தியில் எடுத்து அவர் அடித்தோடனே உடனே ஒன்றும் பெருசாக ஒரு பாதிப்பு இருக்காது. போகும்போது வரும்போது டெய்லி ஒரு நாலு நாள் அடி கொடுத்து பாருங்களேன், எப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கானாலும் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இல்லைன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சாவது லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தொடர்ந்து அடிக்கும்போது உடஞ்சே போயிடும். அதே போலத்தான் நம்ம அவ்வளோ நிறைஞ்சு இருந்தோம், வெகு காலமாக பல விஷயங்களால் பாதிக்கப்பட்ட மனசு இப்போ முற்றிலும் அதிகபட்சமாக சக்தி இழந்த நிலையில் இருக்கிறோம். அதனால தான் பயம், அதனால தான் நமக்கு கோபம் நிறைவேறலைனா துக்கம், இந்த மாதிரி எதிர்பார்ப்பு ஜாஸ்தி, இது மாதிரி அதிகமாயிடுச்சு. அப்போ இதை மறுபடியும் சரி பண்ணணும். இப்போ என் மனசுக்கு ஒரு அன்பு, ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, ஒரு ஆனந்தம் இதை நான் விரும்புகிறேன்னாவே யோசிச்சு பாருங்கள், ஒரு காலத்தில் நான் நிறைஞ்சு இருந்தேன்னு அர்த்தம். இப்போ நமக்கு தண்ணித்தாக எடுக்குதுன்னா இந்த உடம்புல ஒரு 70% தண்ணி தான் இருக்குது. அப்போ எப்போ குறையுதோ அப்போ ஒரு வறட்சி, அதுதான் சிக்னல். அப்போ குடிக்கிறவங்க கூட நாம் இவ்வளோ குடிக்கணும்னு நினச்சி குடிக்க மாட்டாங்க, குடிப்பாங்க, அந்த லெவல் வந்தாலும் வச்சுருவாங்க. திருப்பி அது இந்த உடம்பை நம்ம யூஸ் பண்ணுறதுனால திருப்பி கம்மியாகும், திருப்பி குடிப்போம். இந்த மாதிரி தான் தொடர்ந்து. அப்போ ஒவ்வொன்றும் நம்ம பயன்படுத்த அது குறையும், அதுக்கு மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணுவோம். அப்படின்னா திரும்ப சன்னி சாப்பாடு, அப்படின்னா காலையில் சாப்பிட்டோன்னா மத்தியானம் மறுபடியும் பசிக்கும், அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிடும் நைட்டு மறுபடியும் பசிக்கும். அப்போ ஏன்னா இந்த உடம்பை நம்ம பயன்படுத்துகிறோம், அதனால் அந்த எரிபொருள் மாதிரி. அப்போ நமக்கு வண்டி பயன்படுத்தினா எப்படி டீசலோ பெட்ரோலோ குறையிற மாதிரி நமக்கு இந்த உடம்பு பயன்படுத்தும் போது சாப்பிட்ட பொருளும் கூட அது பழைய நிலைக்கு அது எரிபொருளாக மாறி நமக்கு சக்தியும் கொடுக்குது, இன்னொன்று டிஸ்சார்ஜும் ஆகுது. அப்போ மீண்டும் நம்ம சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம். இந்த மாதிரி மனசுக்கு நம்ம எப்போவாவது ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறோமா? அமைதிங்கிறதுல ஒரு சார்ஜ், ஒரு அன்புங்கிறது ஒரு சார்ஜ், ஒரு சக்திகளை ஒரு சார்ஜ். அப்படின்னா இப்போ நமக்கு அன்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, அன்பாக தான் இருக்கிறோம். ஆனால் இப்போ மனிதர்களுக்கு நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட அன்பு இருக்குதுங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்தால், நான் சொல்கிற மாதிரி கேட்டால், நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன்னா நான் என்ன வேணால் செய்வேன். ஆனால் எனக்கு பிடிக்காத மாதிரி அப்படி இப்படின்னு ஏதாவது நடக்கிறது தெரிஞ்சது நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்றுவாங்க. இது என்ன அன்பு இது? அப்போது ஒரு லிமிட் வச்சுக்கிட்டாங்க, வரைமுறை, கண்டிஷன் லவ், அது வரைமுறைக்கு உட்பட்ட அன்பு. இன்னொன்று ஒரு லிமிட்டு, இவ்வளோ தான், 10 நாளாக பொறுத்தாச்சு, இதுக்கு மேலே தாங்க முடியாது, அதுக்கப்புறம் என்னோடய உண்மையான சொரூபத்தை பார்க்க ஆரம்பிச்சுடுவேன், என்னை பற்றி தெரியாது, என்ன வேணால் கேட்டுப்பார், இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இது மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு மறுபடியும் பழைய நிலைக்கே போயிடுறோம். இப்போ நமக்கு பழசும் வெளி வரக்கூடாது, இமர்ஜ் ஆகக்கூடாது, வெளிப்படக்கூடாது. மேலும் சக்தி படைத்தவனாக ஆகணும்னா சுத்தமான அன்பு, ஒரு அன்புங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான், அது அன்பாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம், சக்தியாக இருக்கலாம், எதுவோ, இதெல்லாம் ஒரிஜினல்.
இப்போ சொல்கிற இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய அன்பெல்லாம் என்னென்னா உடல் சார்ந்ததாக இருக்கிறது. அப்போ தன்னை உடம்புன்னு புரிஞ்சுக்கிட்டதுனால அதை சார்ந்து இருக்குது. அதில் ஏற்றத்தாழ்வு வரும்போது நம்மளோட மனநிலையிலும் ஏற்றத்தாழ்வு வந்துகிறது. அப்போ நமக்கு எப்போவுமே நாம் நெறிஞ்சு இருக்கணும் அப்படின்னா, ஒரு காலத்தில் எல்லாமே நெறிஞ்சிருந்தோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடத்துக்கு முன்பு, இப்போ 5-6 வருடம் எண்டு நடக்குது. அப்படின்னா நமக்கு இறைவனோட மகா வாக்கியம் இருக்குது, இந்த ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் மாதிரி ஒரு 4 யுகங்கள். ஒரு நாளுன்னா காலையில் மத்தியானம் சாயந்தரம் நைட்டு. அதே மாதிரி ஒரு 5-6 வருடத்தில் 4 யுகங்கள், சத்தியுகம், திரேதாகம், துவாபரகம், கலியுகம் அப்படின்னு. இந்த 4 யுகம் 5-6 வருஷத்துக்கு ஒரு முறை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இறைவன், ஹெவன்லி காட் ஃபாதர் சொல்லுவாங்க, சொர்க்கத்தை ஸ்தாபிக்கூட இறை தந்தை யாருக்காக ஸ்தாபித்தார்? குழந்தைகளாக, நமக்காகத்தான். அப்போ அவர், இந்த பாரதமே சொர்க்கமாக இருந்தது. ஒவ்வொருவரும் 100% அமைதியாக, அன்பாக, சந்தோஷமாக இருந்தோம். ஏன்? நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த உடலை இயக்கக்கூடிய உயிர்ங்கிற ஒரு சக்தி அதில் நிலைச்சிருந்தோம். தேக உணர்வுங்கிறது முற்றிலும் இல்லை. அதனால் நம்மளோட குணங்கள், சக்திகளெல்லாம் ஏற்றத்தாழ்வு இல்லை. எல்லாமே ஒரு குடும்பமாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம் இல்லைங்களா. ஒரே மொழியை பேசினோம், ஒரே தர்மத்தில் இருந்தோம். அப்போ கிட்டத்தட்ட 2500 வருடங்கள். மனிதர்கள் மாத்திரம் இல்லை, புலியும் ஆடும், மாடும் ஒன்றா தண்ணி குடிச்சதும்பாங்க. அப்போது இயற்கையாகட்டும், இல்லை மற்ற ஜீவராசிகளாகட்டும், எல்லாமே சுகமாக, எல்லாம் உயர்ந்த நிலையில் இருந்தது. அப்படிப்பட்ட உலகத்தை தான் இறைவன் படைத்தார், நம்மளையும் அதுக்கு தகுதியுடையவராக ஆக்கியிருந்தார். பகல் முடிஞ்சு இரவு ஆரம்பமாகும், அப்போ தெய்வீக சக்திகள் மறைந்து மாயோட நிழல் படிந்தது அப்படிம்பாங்க. அந்த மாயோட நிழல் அப்படிங்கும்போது அந்த அசுர சக்தி மாதிரி காட்டுவாங்க. அப்போ இப்படி எந்த நிழல் படிந்து நமக்கு கீழே இறங்கிட்டோம், அப்போ நல்லா இருந்த உலகம் ஏன் இவ்வளோ மோசமாச்சு, என்ன காரணம், அதை மறுபடியும் நம்ம பழையபடி வரணுன்னா என்ன பண்ணணும், அப்போ இழந்து போனதெல்லாம் நமக்கு திரும்ப வரணும்னா அதற்காக சில விஷயங்கள் புரிந்து கொள்வது அவசியப்படுகிறது. இதை அடுத்த பாகத்தில் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஒரு அமைதியான சூழ்நிலையில் மிக அமைதியாக நான் அமர்ந்துள்ளேன். என்னை பற்றி நான் சிந்திக்க ஆரம்பிக்கின்றேன். உண்மையில் நான் ஆத்மா. இந்த உடலுக்கு அதிகாரியாக இருக்கின்றேன். ஒரு காலத்தில் முழு உலகமும், முழு பாரதமும் சொர்க்க பூமியாக இருந்தது. அப்படிப்பட்ட உலகத்தைத்தான் இறைவன் நமக்கு படைத்திருந்தார். அங்கு முழுமையாக 100% அமைதியாக, தூய்மையாக, சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு செல்போன் பயன்படுத்தும் பொழுது சக்திகள் குறைவதை போல, சார்ஜ் குறைவது போல, என் ஆத்ம சக்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட 2500 வருடங்கள், 2 யுகங்களாக நான் 100% சுகமாக, ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். மீண்டும் என்னுடைய கடந்த கால ஆதியில் வாழ்ந்த காலத்தை நினைத்து பார்க்கிறேன். ஒவ்வொருவரும் பூஜிக்கத்தக்க தேவதைகளாக, அனைத்து குணங்களிலும் நிறைந்தவராக வாழ்ந்து கொண்டிருந்தோம். மீண்டும் அப்படிப்பட்ட உலகம் இப்பொழுது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்பதை இறைவன் கூறுகின்றார்.
அந்த உலகத்திற்காக இப்பொழுதிலிருந்தே அந்த சுகத்தை அனுபவிப்பதற்காக என்னை நானே தயார்படுத்திக் கொள்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.